ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் பண்ண போகிறது நல்ல காரசாரமான சிக்கன் ஊறுகாய் தான். இந்த சிக்கன் ஊறுகாய் இருந்துன்னா சாதத்துக்கு வேறு கறிகளே தேவைப்படாது. இந்த ஊறுகாய் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்றலாம். இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி வச்சுனா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கிடலாம். இது ரெண்டு நாள் வர வெளியில் இருக்கும். ரெண்டு நாளுக்கு மேலே உங்களுக்கு வைக்கணுன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவைப்படம்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம் வாங்க. இது பண்ணதுக்கு நான் இங்கே 1/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். இது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு 1/2 மணிக்கும் ரெஸ்ட் பண்ண விடலாம். இருக்கட்டு, இப்போ 1/2 மணிக்கு ஆயாச்சு. இனி இது ரெடி பண்ணிடலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாமே நல்லா வறுத்தெடுத்துக்கிடலாம். கடுகெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது எல்லாமே ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது எல்லாமே ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இனி இது நல்லா ஆறின பிறகு நல்லா ஃபைன் ஆகிட்டு பொடிச்செடுத்து வச்சுக்கிடணும். அது ஒரு சைடு இருக்கட்டு. இனி அதே கடாயில் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை போட்டுடலாம். இனி இது நல்லா வதக்கிக்கிடலாம். சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வத்ததை வர வதக்கிக்கிடணும். சிக்கன்லேருந்து தண்ணி ஊறும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும். அது வர நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இனி இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஊறுகாய்னாலே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா வேறு ஏது எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இனி இந்த சிக்கன் எல்லாமே லைட்டாக கோல்டன் கலர் ஆகாத வர வறுத்தெடுத்துக்கிடணும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆனதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லைட்டாக கோல்டன் கலர் ஆகாத வர வறுத்தெடுத்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோல்டன் கலர் ஆனதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி வத்தப்பொடி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து கலர் நல்லாயிருக்கும், ஆனால் எரிப்பு கம்மியாக இருக்கும். கூடவே பொடிச்சு வச்சுருக்க மசாலாயும் சேர்த்துடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் சேர்த்துக்கிடலாம். இனி இதில் சேர்க்க வேண்டியது உப்பு தான். ஏற்கனவே சிக்கன் மேரினேஷன் பண்ணினப்போ உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஊறுகாய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிடுங்க. இனி இதெல்லாமே நல்லா வதக்கிக்கிடலாம். 1-2 மினிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கிடணும். 2 மினிட்டு வதக்குனதும் இதில் 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிடலாம். வினிகரும் சேர்த்து 1 மினிட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். 1 மினிட்டு நல்லா வதக்குனதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. இது உடனே சாப்பிடக்கூடாது. இது 2 நாள் கழித்து எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாயெல்லாம் நல்லா ஆறினதும் 1 கிளாஸ் பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் பவுலில் எடுத்து வச்சுனா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால தான் இந்த பவுலில் எடுத்து வச்சது. இனி இது 2 நாள் கழித்து பார்த்துக்கிடலாம். இது நான் 2 நாள் கழித்து எடுத்த வீடியோ. பாருங்கள் ஊறுகாயில் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ஊறுகாய் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்து. இந்த ஊறுகாய் 1 ஏர்டைட் பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கதாக்குனா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சாலும் கூட 2 நாள் கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும். வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்களும் 1 தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.